இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் ஒப்படைப்புக்கான விடைகள் பார்க்கலாம். இயல் 2 இயற்கை சுற்றுச்சூழல் பகுதி ஆ ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார்? விடை இளங்கோவடிகள். 2, தௌலீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? விடை கோதாவரி. 3, மே தினமே வருக இந்நூலின் ஆசிரியர் யார்? விடை கவிஞர் தமிழ்ஒளி. 4, கந்தம் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை மனம். 5, நீர்நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? விடை சோழ நாடு. 6, பெரிய பிரணானத்தை இயற்றியவர் யார்? விடை சேக்கிழார். 7, திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பி. 8, பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? விடை புறநானூறு. 9, மல்லல் மூதூர் வயவந்தே எவ்வகை தொடர்? விடை உணர்ச்சி தொடர். 10, அடுப்போர் இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. பகுதி ஆ 11வது கேள்வி, உரைக்கிணறு என்றால் என்ன? இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 33 இருக்கு. விடை, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரைக்கிணறு என்று பெயர். 12, கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் 2 எழுதுக. இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 39 இருக்கு. விடை, நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் போன்றவை கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. 13, களை பறிக்கும் பருவம் எது? இதற்கான விடை பக்கம் எண் 42 இருக்கு. விடை, நட்டப்பின் வயலில் வளர்ந்த நாட்டின் முதலிலே சுருள் விரிந்தது அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கும் பருவம் என்றனர். 14, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 45 இருக்கு. விடை, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். இதில் வந்து முதன்மையாகவும் 2 சேர்த்து எழுதிக்கோங்க, ஸ்பேஸ் இல்லாமல் எழுதிக்கோங்க. 15, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 36 இருக்குது. விடை, உவர் மண்ணிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் என்று அழைக்கப்படுகிறது. பகுதி நெடுவினா 16, பட்ட மரத்தின் வர்த்தங்கள் யாவை? விடை, அமர நிழல் கொடுத்தேன் நறுமண மலர் கொடுத்தேன் பறவைகள் என் மீது அமர்ந்த பாடல் புனையும் என் கிளை மீது ஏறு சிறுவர்கள் குதிரை விளையாடுவார்கள் இவையெல்லாம் போயின்று பட்டமரமாய் போய்விட்டேன் என்று பட்டமரம் வருந்தியது. 17, சோழர் கால குழித்தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? இதற்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 35 இருக்கு. விடை, மழைக்காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைத்து குழித்தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடு துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரேடு துளையிலிருந்து நீர் சுழன்று சேருடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. பகுதி இ செயல்பாடு, படத்தை பார்த்து கவிதை படைக்க. பசுமையான மரம் ஒரு வீடு, கவிதைக்கான தலைப்பு வந்து பசுமையான மரம் ஒரு வீடு. இதை வந்து நீங்களே ஓனாக கவிதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விடை, ஓங்கி வானுயர்ந்த என் மரமே உனது பசுமை என் கண்களை கவர்கிறது சுவாசிக்க உயிர்காற்று தந்து உயிருக்குயிராய் நிற்கிறாய் வெயிலில் நிழல் தந்து பல பறவைகளுக்கு வசிப்பிடம் அளிக்கிறாய் பறவைகளுக்கு உன் பழங்களை தருகிறாய் உன்னை பல்லாண்டு பேணி காப்போம். ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்டில் கிளாஸ் வைஸாக பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து அங்கே போய் ஈஸியாக தேடி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.